ஹே மடீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ஸ்ட்ராபெரி மில்க்ஷேக் தான். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்ட்டு சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு ஸ்ட்ராபெரி எடுத்துக்கோங்க. இதை பார்த்து எடுத்துக்கோங்க, ஏன்னா நிறைய பூச்சிலாம் இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா டேப் வாட்டர்லேயோ இல்லை நீங்கள் நார்மல் வாட்டர்லேயோ கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது மேலே இருக்க குட்டி குட்டி லீஃப்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு நைஃப் எடுத்து நல்லா சென்டர் பகுதியாக வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணால் போதும். ஏன்னா ரொம்பவே க்யூப்ஸ் க்யூப்ஸாக போகிறதால இது சீக்கிரமாக அரைஞ்சிடணுங்கிறதால நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு தேவையான பழத்தை நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு பழம் மட்டும் விட்டு வச்சுக்கோங்க. அது எதுக்குன்னா நம்மளுக்கு அப்புறம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக. இது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா சுகர் அதிகமாக போட்டுக்கோங்க. இல்லை புளிப்பு நார்மலாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 3 டேபிள்ஸ்பூன்ஸ் சுகர் போட்டாலே போதும். அதுக்கப்புறம் வந்து நல்லா காய்ச்சின பால் சூடு ஆறதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து ஐஸ்கிரீம் போட போகிறோம். என்னோடய ஃப்ளேவர் என்ன பார்த்தீங்கன்னா வெனிலா ஐஸ்கிரீம் தான் என்கிட்ட இருக்கிறது. உங்கள்கிட்ட ஸ்ட்ராபெரி இருந்தால் போட்டுக்கோங்க. அது போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெனிலா போட்டாலும் டேஸ்ட் மாறாது. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இது ஒரு கிளாஸ் டம்ளரில் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்ச கொஞ்சமாக வெண்ணிலா ஐஸ்கிரீம் இதில் ஒரு ஸ்கூப் போட்டுக்கலாம். அப்போ டேஸ்ட் இன்னமும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதில் ஸ்ட்ராபெரி கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ என்கிட்ட வெண்ணிலா இருக்கிறதுனால நான் வெண்ணிலா தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஸ்ட்ராபெரி பழத்தை வந்து நம்ம சைடில் இது பண்ணி டெக்கரேஷன் பண்ணால் சூப்பரான ஸ்ட்ராபெரி மில்க்ஷேக் ரெடி. டேடே.